கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்துள்ள நம்பியூர் வரப்பாளையத்தில் அத்திக்கடவு அவினாசி திட்ட ஐந்தாவது நீரேற்ற நிலையத்திலிருந்து அருகில் இருக்கும் 1045 குளங்கள் மற்றும் குட்டைகளுக்கு நீரேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனை ஆய்வு செய்த செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நீரேற்ற நிலையத்திலிருந்து குளம் குட்டைகளுக்கு செல்லும் தண்ணீருக்கு விவசாயிகளுடன் இணைந்து அமைச்சர் மூபே சாமிநாதன் மலர் தூவி வரவேற்றார். இந்த ஆய்வின் போது புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் சுங்காரா உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். காஞ்சிபுரத்தில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மற்றும் வேளாண் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் 16 பேருக்கு விசை தெளிப்பான், மின்கல தெளிப்பான் போன்ற இடுபொருட்களும், தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பில் 5 பேருக்கு கொய்யா மா செடிகளும், வெண்டை பூசணி விதைகளும், 8 விவசாய பயனாளிகளுக்கு பயிர்க்கடன்களும் கால்நடை பராமரிப்புக்கான கடன்களும் வழங்கப்பட்டன. மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் மேலும் 5 பேருக்கு 50% அரசு மானிய விலையில் விசை உழுவை இயந்திரமும் வழங்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்ட காவல் ஆய்வாளர்கள் 3 பேருக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டுள்ளது. கல்லிடை குறிச்சி ஆய்வாளராக இருந்த ராஜகுமாரி குற்றாலம் காவல் ஆய்வாளராகவும், விக்ரமசிங்கபுரம் காவல் ஆய்வாளராக இருந்த பெருமாள் மணவாளக்குறிச்சி வட்டத்தின் ஆய்வாளராகவும், உளவு பிரிவு காவல் ஆய்வாளராக இருந்த கோமதி மார்த்தாண்டம் காவல் ஆய்வாளராகவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக பற்களை பிடுங்கிய விவகாரம் தொடர்பாக அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பியாக இருந்த பல்பீர் சிங் இடைநீக்கம் செய்யப்பட்டதோடு சில காவல் ஆய்வாளர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட மரக்காணம் விஷ சாராய வழக்கு தொடர்பாக 6 பேர் விழுப்புரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இவர்களில் முதல் குற்றவாளியான அமரன் என்பவரை மட்டும் 9 தேதி வரையிலும், மீதமுள்ள 5 பேர்களை 1 தேதி வரையிலும் காவலில் வைக்க நீதிபதி அகிலா உத்தரவிட்டுள்ளார். சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட 11 பேரில் இந்த வழக்கு தொடர்பாக நேற்று மாலை 5 பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்களை 30 தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் கிஷ்த்வார் மாவட்டத்தில் உள்ள சர்ஜி பகுதியிலிருந்து ஹிஸ்புல் முஜாஹிதீன் தீவிரவாதியை மத்திய ரிசர்வ் போலீஸ் காவல்படை கைது செய்துள்ளது. ராணுவத்துடன் இணைந்து மத்திய ரிசர்வ் போலீஸ் காவல்படை செர்ஜி பகுதியில் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக கூறி முகமது யூசுப் சவ்ஹான் என்பவர் கைது செய்யப்பட்டார். சீன வெடிகுண்டும் அங்கிருந்து கைப்பற்றப்பட்டது. மேலும் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தீவிரவாதிகளின் நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவிக்குமாறும், அவர்களுக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மத்திய ரிசர்வ் போலீஸ் காவல்படை கேட்டுக் கொண்டுள்ளது. கும்பகோணம் அருகே உள்ள நாச்சியார் கோவில் வைகாசி பெருவிழா கோலாகலத்துடன் துவங்கியது. எந்த சிற்ப சிலையும் இல்லாமல் பக்தர்கள் ஜோதி வடிவில் வணங்கும் பழமை வாய்ந்த ஆகாச மாரியம்மன் நாச்சியார் கோவிலில் காப்பு கட்டுதலுடன் வைகாசி பெருவிழா துவங்கியதை அடுத்து இன்று அம்பாளை சமயபுரத்திலிருந்து ஆலயத்திற்கு அழைத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வைகாசி மாதம் அமாவாசையை அடுத்து வரும் புதன்கிழமையிலிருந்து அம்மன் 10 நாட்களுக்கு ஆகாய மார்க்கமாக அருள் புரிவதை ஐதீகமாக கொண்டுள்ளது இந்த கோவில். அலங்கரிக்கப்பட்ட கோலத்தில் காட்சியளித்த ராஜராஜேஸ்வரி அம்மனை பக்தர்கள் பலர் பரவசத்துடன் வழிபட்டனர். வரும் 7 தேதி இரவு அம்மன் சமயபுரத்திற்கு திரும்ப புறப்படும் விழா நடைபெறவுள்ளது.